Hi friends, welcome to Aafi Creative. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அது நல்லா ஹீட் ஆனவனே 2 to 3 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கோங்க. oil நல்லா ஹீட் ஆனவனே ஒரு 3 ல இருந்து 4 பெரிய வெங்காயம் நல்லா சின்னதா chop பண்ணி போட்டு அது நல்லா fry பண்ணனும். அதுலயே வந்து கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 tablespoons ginger garlic paste. அது நல்லா அந்த raw smell போற வரைக்கும் நல்லா fry பண்ணிக்கோங்க. onion ginger garlic paste நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 tablespoon மிளகாய் தூள், 1/2 teaspoon garam masala போட்டு நல்லா அந்த smell போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 carrot அப்புறம் ஒரு 6 போல பீன்ஸ் ரெண்டுத்தையும் சின்னதா நல்லா chop பண்ணிட்டு அதையும் அதல சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதங்கி முடிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவு உருளைக்கிழங்கு ஒரு 2ல இருந்து 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மேஷ் பண்ணி அதல சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கடைசியா மல்லித்தல தூவி இறக்கிருங்க. நம்மளோட கட்லெட்டுக்கு தேவையான ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிருச்சு. பிரெட் கிரம்ஸ் அப்புறம் மைதா மாவை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஒரு பேஸ்ட் பதத்தை கலக்கி வச்சுருக்கேன். அது ரெண்டு சைடில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்டஃபிங் அதை எடுத்து நல்லா ஒரு பால் ஷேப்க்கு உருட்டிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ ரவுண்ட் ஷேப்போ ஸ்கொயர் ஷேப்போ எது வேணுமோ கையில் வச்சு நல்லா உள்ளங்கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும். அதை பண்ணி நமக்கு தேவையான ஷேப்பை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் பிரெட் கிரம்ஸை வந்து மேலே தூவி விட்டு வச்சிங்கன்னா நமக்கு தேவையான ஷேப் எது வேணாலும் செஞ்சு இந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் செஞ்ச குவான்டிட்டியிலே நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10ல இருந்து 15 கட்லெட் கிட்டே கிடைக்கும். இப்போ என்ன பண்ணால் நான் ரெடி பண்ணதெல்லாம் சைட் பை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு அதை ஃப்ரை பண்ணி அதை எடுக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அடுப்பை வந்து சிம்லேயே வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங்கும் கரெக்ட் உங்களுக்கு நல்லா வெந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போ உங்களுக்கு டேஸ்டியான கட்லெட் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான ஒரு கட்லெட் ரெடி.